மின்சாரத்தை சிக்கனப்படுத்த எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. இலங்கைக்கு மற்றொரு சர்வதேச இறக்கம். தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். உலக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல். பசல் வழங்கியுள்ள வாக்குறுதி உண்மையா? மக்களை திசை திருப்பும் உத்தியா? வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. மின்விளக்குகளை அணைத்து மின்சாரத்தை மிச்சப்படுத்துங்கள் என பொது பயன்பாடு ஆணைக்குழு விளம்பரம் மேற்கொண்டு வருகின்றது. இந்த விளம்பரத்தில் இருளை எதிர்கொள்ளாமல் ஒரு மின்விளக்கையாவது அணைத்து மின்சாரத்தை சேமிக்குமாறு நாட்டு மக்களை பொது பயன்பாடு ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. மாலை 6 மணி முதல் 10 மணி வரை மின்சார கேபிள்கள், மின்சார அடுப்புகள், மின்சார ஹீட்டர்கள், சலவை இயந்திரங்கள் மற்றும் குளிரோட்டிகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு ஆணைக்குழு மக்களிடம் கோரியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துக்கு அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தவறினால் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவதற்கு இலங்கை கத்தோலிக்க திருத்த சபை தயாராகவே உள்ளது என கொழும்பு மறைமாவட்ட அருட்தந்தை ஸ்ரீல் காமினி குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று 3 ஆண்டுகள் ஆகவுள்ள நிலையில் இதற்கான நீதி இதுவரை கிடைக்காமை குறித்தும் அடுத்த கட்ட முன்னகர்வுகள் குறித்தும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். எமது இந்த நீதிக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இலங்கை கத்தோலிக்க திருத்த சபைக்கு பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் ஆண்டகை தனது பூரண ஆதரவை வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த விடயம் குறித்து சர்வதேச சமூகத்துக்கும் வெளிநாட்டில் வாழும் இலங்கை கத்தோலிக்கர்களுக்கும் விளக்கமளிப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சர்வதேசத்தின் ஆதரவை பெறுவது என்பது நாட்டை காட்டிக் கொடுக்கும் முயற்சியாக கருதாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமென்று கருத வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். யார் ஆட்சியில் இருந்தாலும் நீதிக்காக தொடர்ந்து போராடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் பணவீக்கம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதுடன் அமெரிக்காவின் மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் திட்டமிட்ட மார்ச் மாதம் வட்டி விகிதத்தை உயர்வை அவசரகால அடிப்படையில் வட்டியை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தங்கம் மீதான தேவை சற்று அதிகரித்துள்ளமையால் தங்கம் விலை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் பணவீக்கம் தரவுகள் வெளியான பின்பு சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை $1,825 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் $1,858.65 உயர்வடைந்துள்ளது. அடுத்த 12-15 மாதங்களில் வெள்ளி விலையானது 25% அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் முடிவுக்கு வந்துவிடும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதோனோம் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகையில் 70% மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுமாயின் கூடிய சீக்கிரத்தில் கொரோனா தொற்று முடிவுக்கு வந்துவிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாம் நிச்சயமாக நிறைவேறுவோமாயின் தீவிரமாக கட்டம் உண்மையில் முடிவுக்கு வந்துவிடும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது எமது கைகளிலேயே உள்ளது. இது வாய்ப்புக்கான விடயம் அல்ல, இது தேர்வுக்கான விடயம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 70% மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தி முடிக்க வேண்டும் என்ற இலக்கை ஜூன் அல்லது ஜூலைக்குள் அடைய எதிர்பார்ப்பதாகவும் அவ்வாறு நிகழுமாயின் கோவிட் தொற்றின் தீவிர தாக்கத்தை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் சமகாலத்தில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி தொடர்பில் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்ச நிலைமையை போக்க நிதியமைச்சர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாரிய டாலர் நெருக்கடி காரணமாக பல அத்தியாவசிய பொருட்களை தாங்கிய கப்பல்கள் துறைமுகத்தில் நீண்டகாலமாக காத்து கிடக்கின்றன. எனினும் அவ்வாறான எந்தவொரு நெருக்கடி நிலையும் இல்லையென நிதியமைச்சரான பசல் ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு தெரிவித்து வருகின்றார். பண்டிகை கால பகுதியில் தட்டுப்பாடின்றி உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ வாக்குறுதி அளித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை கால பகுதியில் நுகர்வோருக்கு அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அந்நிய செலவாணி பற்றாக்குறையால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பதே அரசின் நோக்கம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பால்மா, கோதுமைமா, எரிவாயு மற்றும் சீமெந்து போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. எனினும் ஏனைய அனைத்து அத்தியாவசியப் பொருட்களும் போதிய அளவு கையிருப்பில் இருப்பதாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
பெரும்பான்மை சிங்கள மக்களின் வாக்குகளால் ஆட்சி பீடம் ஏறிய சமகால அரசாங்கம் எதிர்வரும் பண்டிகை காலத்தின் போது அவர்களை ஆசுவாசப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமையே இந்த அறிவிப்பின் வெளிப்பாடு என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் வளமைக்கு திரும்பியதன் பின்னர் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கும் டொலர் தட்டுப்பாடு காரணமாக 2020 முதல் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி தடை அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மின்சாரத்தை சிக்கனப்படுத்த எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. இலங்கைக்கு மற்றொரு சர்வதேச இறக்கம். தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். உலக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல். பசல் வழங்கியுள்ள வாக்குறுதி உண்மையா? மக்களை திசை திருப்பும் உத்தியா? வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு.